ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மாநிலங்களில் நரசிம்ம சுவாமியின் வழிபாடு மிக முக்கியமான ஒன்று. இங்கேதான் அகோபிலம், யாதுகிரி குட்டா, மால் யாத்ரி, சிம்மாச்சலம், தர்மபுரி, வேதாத்ரி, அந்தர்வேதி, மங்களகிரி, பெஞ்சுலகோனா என முக்கியமான நவ நரசிம்ம தலங்கள் திகழ்கின்றன. இந்த நவ நரசிம்ம தலங்களில் ஒன்றான அந்தர்வேதியைத்தான் நாம் இப்போது தரிசிக்கின்றோம். கோதாவரி நதி தீரத்தில் அமைந்த அழகிய தலம், வங்கக்கடலுடன் நதி சங்கமிக்கும் கரையோர தலம். இங்கேதான் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் கொண்டு அன்பர்களுக்கு வரப்பிரசாதியாய் அருள் புரிகின்றார். சோலைகள் நிறைந்த மனதை கொள்ளை கொள்ளும் சோனசீமா பகுதி, கேரளத்தின் இயற்கை எழிலை கொண்ட பகுதி என்பதால் இதனை ஆந்திர கேரளா என்றே அழைக்கிறார்கள். 108 நரசிம்ம தலங்களுள் 32வது தலமாக போற்றப்படுகிறது இந்த தலம். ஆந்திர பகுதியில் அமைந்துள்ள நரசிம்ம பெருமானின் 32 புகழ்பெற்ற ஆலயங்களில் இது முக்கியமான தலம். கடற்கரை மணல்வெளியை ரசித்து பார்த்தபடியே கரை திரும்பினால் கூம்பு வடிவில் கோபுரமாய் கட்டப்பட்ட அழகிய மண்டபம் தெரிகிறது. கோபுரமாய் உயர்ந்த மண்டபத்தின் மேலேறி செல்ல அழகிய படிகள் அமைந்திருக்க அண்மை காலத்திய நவீன கட்டட அமைப்பை நன்கு கவனித்து செல்கிறோம். ரிஷிகள் என்பவர்கள் தெய்வாம்சம் பொருந்திய நம் முன்னோர்கள். தம் தேவியருடன் கூடி இல்லற வாழ்வை நமக்கு உபதேசித்து நல்லறமாய் நலம் பேணி இறைவனை அடையும் மார்க்கத்தை போதித்தவர்கள். வசிஷ்டருக்கான சந்நிதி சிறப்புதான். இங்கே ரிஷிகளுடன் கணங்களின் நாயகன் விநாயக பெருமானும் உடனமர்ந்து விக்னங்களாகிய தடைகளை அகற்றி நம் வாழ்க்கை பாதையை எளிமையாக்குகிறார். மணல் பரப்பில் பூத்த தாமரை மலராய் மிக பெரும் தாமரை பீடத்தின் நடுவே தண்டில் அமர்ந்த தேவியைப் போல் சந்நிதி கருவறை திகழ்கிறது. நரசிம்ம பெருமாளின் அழகு கோவிலுக்கு செல்கிறோம். 5 நிலை ராஜகோபுரம் வண்ணமயமாய் நம் எண்ணத்தை கவர்கிறது. 5 கலசங்களை கொண்டு சந்தன வண்ணத்தில் மிளிர்கிறது. வாசல் கடந்து உள்ளே சென்றதும் வண்ணமயமாய் நம் கண்களை கவரும் அழகிய மண்டபத்தையும் சந்நிதியையும் காண்கிறோம். விமானத்தில் உள்ள சந்நிதிக்குள் சென்று பெருமானை தரிசித்து வர அழகான படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஏறி சென்று தரிசித்து வருகிறார்கள் பக்தர்கள். மேலே மாடத்தில் அமைந்த சந்நிதிகளுக்கும் கீழே சந்நிதியில் அமைந்த நரசிம்ம பெருமானை தரிசிக்கவும் பக்தர்கள் பயபக்தியுடன் வரிசையில் சென்று பரந்தாமனை வழிபட்டு மகிழ்கிறார்கள். எண்கோண வடிவ பீடத்தின் மீது வர்ண பூச்சுகளுடன் திகழும் மண்டபத்தின் மேலே கொடிமரம் நெடிது செல்கிறது. இங்கே மூலவரும் உற்சவருமாய் தாயார் சந்நிதி கொண்டிருக்கிறார். 54 அடி உயரமுள்ள இந்த கோவில் பூமிக்கு கீழேயும் அத்தனை அளவு கட்டப்பட்டுள்ளதாகவும் இதன் அடிப்பகுதியில் ஸ்ரீசக்கரம் அமைந்துள்ளதாகவும் கூறுகிறார்கள். வண்ண வண்ண விளக்குகள் அலங்கரித்திருக்க மின் விளக்குகளின் ஒளி வெள்ளத்தில் ஆலயமே பளிச்சிடுகிறது. கோபுரத்திலிருந்து மண்டபங்கள் எல்லாம் மின் விளக்குகள் தோரணங்களாய் அமைந்திருக்க ஆலயத்தின் அழகு மேலும் வசீகரிக்கும் விதமாய் அமைந்திருக்கிறது. தேங்காய்களை உடைத்து நரசிம்ம பெருமானுக்கு நிவேதனம் செய்வித்து பக்தர்கள் திருவீதி உலா எழுந்தருளச் செய்கிறார்கள். உபய நாச்சிமார் உடன் எழுந்தருள ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் இங்கே திருவீதி உலா காண்கிறார். சிறிய விக்கிரக ரூபியாய் ஆதிசேஷ குடையின் கீழ் எழுந்தருளும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் திருமுகம் அடியாருக்கு அருளும் அழகு முகமாய் திகழ்கிறது. கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளும் பெருமான் அன்பர்களுக்கு வரங்களை வாரி வழங்குவதில் கற்பகமாய் திகழ்கிறார். மிக பழமையான திருக்கோவில். காலப்போக்கில் மண் மூடி பெருமான் நிலத்தில் சென்றுவிட பின்னாளில்
பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டுகளில் கேசவதாசர் என்ற பரம பாகவதரால் நிலத்திலிருந்து மீட்கப்பட்டு கோவில் மீண்டும் கட்டப்பட்டதாம். கருவறையில் வீற்றிருக்கும் பெருமாள் அதிசுந்தர ரூபனாய் அழகு முகம் காட்டுகின்றார். கிழக்கு கடற்கரையில் அமைந்த கோவிலானாலும் கிழக்கு பார்த்து இருக்காமல் மேற்கு நோக்கி திருமுக மண்டலம் கொண்டு சேவை சாதிக்கிறார் இந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள். இவரே அனைத்தின் முடிவும். அந்தர் என்றால் முடிவு, வேதி என்றால் நம் பௌதீக வாழ்க்கை, அதாவது உலகியல் வாழ்க்கை. நம் உலகியல் வாழ்க்கைக்கு முடிவு கட்டி மோட்சம் அருளும் பெருமான் என்பதால் இந்த தலத்துக்கே அந்தர்வேதி என்று பெயர் ஏற்பட்டதாம். இந்த பெருமாள் நம் உலகியல் வாழ்வின் மோட்சத்தை காட்டுபவர். அவர் நமக்கும் நல்வழி காட்ட பிரார்த்தனை செய்வோம்.